ஹாய் கைஸ் வெல்கம் டு எவரி ஃபிட்னஸ் ஜிம். இன்றைக்கி நம்ம என்ன எக்ஸசைஸ் பார்க்க போகிறோம்னா, ஆப்ஸுக்கான எக்ஸசைஸ் தான் பார்க்க போகிறோம். ஆப்ஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 6 வேரியேஷன் பார்க்க போகிறோம். இந்த 6 வேரியேஷன் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ரிசல்ட் கொண்டு வர முடியும். இந்த ஒர்க் அவுட் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வீட்லேருந்து ட்ரை பண்ணலாம், இல்லை ஜிம்லேயே ட்ரை பண்ணலாம். அந்த எக்ஸசைஸ் பண்ணுறதுக்கு எங்களுடைய கிளைண்ட்ஸ் வந்திருக்காங்க, வாங்க எக்ஸசைஸ் எப்படி பண்ணுறது பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் எக்ஸசைஸ் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா லெக் ரைஸ் தான் பார்க்க போகிறோம். அந்த எக்ஸசைஸ் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். சரி, லைங் தான் ஃப்ளாட் பெஞ்சில் படுத்துங்க. ஃபர்ஸ்ட் எக்ஸசைஸ் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா லெக் ரைஸ் தான் பார்த்துட்ருக்கோம். இந்த எக்ஸசைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுடைய லோயர் ஆப் மத்தில் வந்து பார்த்தீங்கன்னா டார்கெட் பண்ணும். இந்த எக்ஸசைஸ் வந்து பார்த்தீங்கன்னா நல்லாவே ரிசல்ட் கொண்டு வர முடியும். பெஞ்ச் இருக்கிறவங்க கண்டிப்பாக நீங்கள் பெஞ்சில் பண்ணலாம். வீட்டிலேருந்து ட்ரை பண்ணுறவங்க ஃப்ளாட்டில் படுத்துட்டு ஒரு யோகா மேட் போட்டு ஃப்ளாட்டில் படுத்துட்டு இந்த எக்ஸசைஸ் பண்ணுங்கள். கண்டிப்பாக நல்ல ரிசல்ட் கொண்டு வர முடியும். இந்த எக்ஸசைஸ் பண்ணுறதுனால உங்களுடைய லோயர் ஆப் மத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நல்லாவே ரிசல்ட் கொண்டு வர முடியும். ஒவ்வொரு எக்ஸசைஸும் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா டிஃபிகல்ட்டான எக்ஸசைஸ். டோட்டலாக இந்த ஒர்க் அவுட்டை 3 செட்ஸ் பண்ண போகிறீங்க. ஒவ்வொரு செட்டுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா 15 ரெப்ஸ் பண்ணுங்கள். ஒவ்வொரு செட்டுக்கும் ரெஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா 30 செகண்ட் வந்து ரெஸ்ட் எடுத்துங்க. பிகினராக இருக்கிறவங்க 10-12 ரெப்ஸ் பண்ணுங்கள், 3 செட்ஸ் பண்ணுங்கள். ஓகே, ரிலாக்ஸ் எழுதுங்க. ஆப்ஸுக்கு செகண்ட் எக்ஸசைஸ் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஃபில்டர் கிக் தான் பார்க்க போகிறோம். இந்த எக்ஸசைஸ் எப்படி பண்ணுறது பார்க்கலாம். ரெடி ஸ்டார்ட் பண்ணுங்க. கை பேக்கில் வச்சுக்கோங்க, கை பேக்கில் அப்படி கை நல்லா க்ளோஸ் ஆகி. இந்த எக்ஸசைஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய கோர் மசில் சைட் கோர் மசில் வந்து பார்த்தீங்கன்னா நல்லாவே ஆக்டிவேட் ஆகும். இந்த ஒர்க் அவுட் வந்து எப்படி எப்படி பண்ணுறது பார்க்கலாம். அப் அண்ட் டவுன் 1 நல்ல கீழே இருக்கு, 2, 3, 4. இந்த எக்ஸசைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரைட் லெக் அண்ட் லெஃப்ட் லெக் வந்து கீழே ஒரு லெக் கீழே போகணும், ஒரு லெக் வந்து மேலே போகணும். இந்த மாதிரி பண்ணுறதுனால உங்களுடைய கோர் மசில் வந்து பார்த்தீங்கன்னா நல்லாவே ஆக்டிவேட் ஆகும். இந்த எக்ஸசைஸ் வந்து பண்ணும்போது உங்களுக்கு நல்லாவே ரிசல்ட் தெரியும். உங்களுக்கு ஃபஸ்ட்டு உங்களுக்கு வந்து 5 ரெப்ஸ்க்கு வந்து அந்தளவுக்கு உங்களுக்கு பெயின் இருக்காது, போக போக நல்லாவே பெயின் வரும். இந்த எக்ஸசைஸ் வந்து டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா நல்லா பண்ணு, போதும், ரிலாக்ஸ். இந்த எக்ஸசைஸ் டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா 3 செட்ஸ் பண்ண போகிறீங்க. ஒவ்வொரு செட்டுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா 15 ரெப்ஸ் பண்ண போகிறீங்க. ஒவ்வொரு செட்டுக்கும் 30 செகண்ட் வந்து ரெஸ்ட் எடுங்க, அதுக்கு மேலே ரெஸ்ட் எடுக்காதீங்க. ஓகே, ரிலாக்ஸ் பண்ணி. தேர்ட் எக்ஸசைஸ் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஆப்ஸ் கிக் அவுட் தான் பார்க்க போகிறோம். இந்த எக்ஸசைஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பெஞ்சில் பண்ணுறோம். இந்த எக்ஸசைஸ் நீங்கள் வந்து பெஞ்ச் இருக்கிறவங்க பெஞ்சில் பண்ணலாம், இல்லைனா ஃப்ளோரில் உட்காந்துட்டு மேட் வேகோ மேட் போட்டுட்டு இந்த எக்ஸசைஸ் பண்ணலாம். இந்த எக்ஸசைஸ் எப்படி பண்ணது பார்க்கலாம். ரெடி, 1, 2, 3. ஓகே, 1, வெரி குட். போடு ஃபர்ஸ்ட் பண்ண, 2, 3, 4, 5. லெக் கீழே வைக்காதீங்க, 6, 7. இந்த எக்ஸசைஸ் உங்களுடைய லோயர் ஆப் மசில் நல்லாவே டார்கெட் பண்ணும். இந்த எக்ஸசைஸ் டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா 3 செட்ஸ் பண்ண போகிறீங்க. ஒவ்வொரு செட்டுக்கு வந்து 15 ரெப்ஸ் பண்ண போகிறீங்க. கமான் 15 ரெப்ஸ் பண்ண போகிறீங்க. ஒவ்வொரு செட்டுக்கும் 30 செகண்ட் வந்து ரெஸ்ட் எடுங்க, அதுக்கு மேலே ரெஸ்ட் எடுக்காதீங்க. பிகினராக இருக்கும் 10-12 ரெப்டேஷன் பண்ணுங்கள், அதுக்கு மேலே பண்ணாதீங்க. ஸ்டார்ட் பண்ணி ரிலாக்ஸ் பண்ணி. ஃபோர்த் எக்ஸசைஸ் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா அப்டமன் க்ரன்ச்சஸ் தான் பார்க்க போகிறோம். இந்த எக்ஸசைஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய அப்பர் ஆப்ஸ் மதில் வந்து பார்த்தீங்கன்னா டார்கெட் பண்ணும். இந்த எக்ஸசைஸ் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃப்ளாட்டில் ரெகோமெண்ட் போட்டுட்டு ஃப்ளாட்டில் நீங்கள் படுத்துட்டு இந்த எக்ஸசைஸ் நம்ம பண்ண போகிறோம். அந்த ஒரு கூட எப்படி பண்ணு பார்க்கலாம். ஸ்டார்ட் பண்ணி காலர் எடுத்து க்ளோஸ் ஆகி, க்ளோஸ், கை பேக்கில் வச்சு டச் பண்ணுங்கண்ணா. எஸ், நல்லா டச் பண்ணுங்க, டச் பண்ணு. 1, காலை பிரிக்கக்கூடாது, ஒயிட் ஆகாதீங்க, ஃபாஸ்ட். 2, 3. இந்த எக்ஸசைஸ் உங்களுடைய அப்பர் ஆப்ஸ் மசில் டார்கெட் பண்ணும். இந்த ஒரு கூட டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா 3 செட்ஸ் பண்ண போகிறீங்க. ஒவ்வொரு செட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 15 ரெப்ஸ் பண்ண போகிறீங்க. பிகினராக இருக்கிறவங்க 10-12 ரெப்பிடேஷன் பண்ணுங்கள், 3 செட்ஸ் பண்ணுங்கள். மா 5, 6, கமான் லெக் வைடாக வைக்காதீங்க, 8, 9, அளவு இருக்காது, 10. ஆப்ஸுக்கு 5th எக்ஸசைஸ் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ரோப் ஃப்ரெஞ்சஸ் தான் பார்க்க போகிறோம். அந்த எக்ஸசைஸ் எப்படி பண்ணுறது பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்களா, கேபிள் காஸ் மிஷினில் ரோப் போட்டிங்க. 1, 2, வெரி குட், 3, 4, வான் ஈஸி, 5, முட்டியை மறக்காது, 6, நீ பெண்ட் பண்ணாதீங்க, 7, 8. இந்த அப்பர் ஆப்ஸ் மதில் இந்த எக்ஸசைஸ் உங்களுடைய அப்பர் ஆப்ஸ் மதில் டார்கெட் பண்ணும். இந்த எக்ஸசைஸ் டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா 15 ரெப்ஸ் பண்ண போகிறீங்க. ஒவ்வொரு செட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 3 செட்ஸ் பண்ண போகிறீங்க. பிகினராக இருக்கும் 10-12 ரெப்டேஷன் பண்ணுங்கள், 3 செட்ஸ் பண்ணுங்கள். ஆப்ஸுக்கு ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா பிளாங்க் பண்ணிவிட்டு நம்ம இந்த எக்ஸசைஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கம்ப்ளீட் பண்ண போகிறோம். 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11, 12, 13, 14, 15, 16, 17, 18, 19, 20. இந்த எக்ஸசைஸ் டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா 3 செட்ஸ் பண்ண போகிறீங்க. ஒவ்வொரு செட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 30 செகண்ட் வந்து ஹோல்ட் பண்ணுங்கள்.
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஸுக்கு டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 6 பெஸ்ட் எக்ஸசைஸ் தான் பார்த்தோம். இந்த ஒர்க் அவுட் வந்து பார்த்தீங்கன்னா நீங்களும் வந்து பார்த்தீங்கன்னா ஜிம்ல ட்ரை பண்ணுங்க. ஜிம் போக முடியாதவங்க, வீட்டில் இருக்கிறவங்க கண்டிப்பாக வந்து வீட்டில் வந்து ட்ரை பண்ணலாம். இந்த ஒர்க் அவுட் பண்ணும்போது கண்டிப்பாக மார்னிங் டைமில் வந்து ஆப்ஸ் ஒர்க் அவுட் எப்பயுமே பண்ணுங்கள். ஏன்னா ஆப்ஸ் ஒர்க் அவுட் பார்த்தீங்கன்னா மார்னிங்கில் பண்ணுறது ரொம்ப ரொம்ப பெஸ்ட்டான எக்ஸசைஸ். ஏன்னா மார்னிங்கில் எம்டி ஸ்டமக்கில் நம்ம பண்ணும்போது நல்லாவே ரிசல்ட் நம்மளால் கொண்டு போக முடியும். ஒரு நாள் பண்ணனால வயிறு குறைஞ்சிடாது. நீங்கள் வந்து இந்த எக்ஸசைஸ் பார்த்தீங்கன்னா ரெகுலராக நீங்கள் வந்து வீட்டில் பண்ணணும், இல்லை ஜிம் போகிறவங்க ஜிம்மில் பண்ணணும். ஜிம்மில் பண்ணிங்கன்னா மட்டும்தான் நல்ல ஒரு ரிசல்ட் நம்மளால் கொண்டு வர முடியும். இந்த ஒர்க் அவுட் உங்களுக்கு பிடிச்சுன்னு நினைக்கிறேன். இந்த ஒர்க் பிடிச்சுன்னா என்னோட சேனல் மறக்காமல் நீங்கள் லைக் பண்ணுங்கள், உங்களுடைய ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுமாரி உங்களுக்கு நல்ல நல்ல வீடியோஸ் வேணும்னா நம்மளோட சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, நாளைக்கு மீட் பண்ணலாம். பாய்.